வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு சேவையாற்றுவதை இலக்காக கொண்டு இளைஞர்கள் செயல்பட வேண்டும். 11வது தவணையாக 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான சபத யாத்திரை விளங்குகிறது. பிரதமர் பெருமிதம். தெலங்கானாவில் 119 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மாலை 5 மணி நிலவரப்படி 64% வாக்குகள் பதிவு. மத்திய அரசின் திட்டங்களில் புதிய பயனாளிகளை இணைப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். வங்கக்கடலில் வரும் 3ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் தொடர் மழையால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகள். கட்டுப்பாட்டு அறையில் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு சேவையாற்றுவதை இலக்காக கொண்டு இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் வெளிப்படையான நடைமுறையை கொண்டுவரும் நோக்கத்தில் ரோஸ்கர் மேளா எனப்படும் வேலைவாய்ப்பு முகாம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. 11வது தவணையாக 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நாட்டு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையே முக்கிய இலக்காக கொண்டு இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றார். உலகளவில் கட்டமைப்பு புரட்சியை இந்தியா ஏற்படுத்தி வருகிறது என்றும், இதன் காரணமாக உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்டு முதலீடு செய்ய முன்னுரிமை அளித்து வருகின்றன என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். ஆதரணீய பிரதான மந்திரி ஜி சே ராஷ்டிர கி யுவா மகாசக்தி கோ தேஷ் மே லாக்கோ யுவாவோ கோ பாரத் சர்க்கார் கி நோக்ரி தேனே கா அபியான் लगातार जारी है. आज 50,000 से ज्यादा युवाओं को सरकारी नौकरी के लिए नियुक्ति पत्र दिए गए हैं. ये नियुक्ति पत्र आपके परिश्रम और प्रतिभा का नतीजा है. मैं आपको और आपके परिवार को बहुत बहुत बधाई देता हूं. अब आप राष्ट्र निर्माण की उस धारा से जुड़ने जा रहे हैं जिसका सरोकार सीधे जनता जनार्दन से है. भारत सरकार के कर्मचारी के तौर पर आप सभी को बड़े बड़े दायित्वों का निभाना है. நாடு முழுவதும் 37 இடங்களில் பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை இமேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி புதிதாக தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதேபோன்று சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சரக்கு மற்றும் சேவை வரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டலத்தின் முதன்மை தலைமை ஆணையர் ராம் நிவாஸ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான சபத யாத்திரை விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான சபத யாத்திரை பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று கலந்துரையாடினார். மேலும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கிய நடவடிக்கையாக மகளிர் வேளாண் ட்ரோன் மையத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து எய்ம்ஸ் தியோகரில் 10,000வது மக்கள் மருந்தகத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்து விட்டார். மேலும் இந்த மருந்தகங்களின் எண்ணிக்கையை 25,000ஆக உயர்த்தும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகளை இந்த அரசு களைந்தே தீரும் என்று உறுதிபட தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 15,000 ட்ரோன்கள் வழங்கப்படுவதோடு அதற்கு தேவையான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் மகளிருக்கான அதிகாரம் பரவலாக்கப்படுவதோடு வேளாண் துறையில் அதிநவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். गरीब और महिला शक्ति के सामर्थ्य पर संदेह करते हैं। जब ड्रोन चलाने का प्रशिक्षण देने की शुरुआत की गई तो इस योजना को लेकर बहुत से लोगों ने संदेह जताए थे। आप जैसी बहनों ने साबित कर दिया कि ड्रोन कृषि में तकनीक के दायरे आगे बढ़कर महिला सशक्तिकरण का भी एक सिंबल बनकर उभरेगा। आप सभी पूरे देश के लिए प्रेरणा है। विकसित भारत की इस संकल्प यात्रा में आपके जैसी महिलाओं की भागीदारी बहुत महत्वपूर्ण है। मैं आपको बहुत बहुत बधाई देता हूं। நாட்டின் எல்லைப்புறத்திலும் உள்நாட்டிலும் அமைதியும் வளமும் திகழச் செய்வது நாட்டின் பாதுகாப்பிற்கு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள கடக்வாஸ்லாவில் செயல்படும் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி முடித்து பணியில் இணையும் வீரர் வீராங்கனைகளுக்கான பயிற்சி நிறைவு அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் முர்மு ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் பெண்கள் ராணுவத்தில் அதிக அளவில் அதிகாரிகள் நிலையில் இணைவது பெருமைக்குரியது என்றார். இக்காலத்திலும் பெண்கள் உயர்நிலையை எட்டுவதற்கு ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்ற போதிலும் அவர்கள் உயர்நிலைக்கு வருவது பெருமை அளிக்கிறது என்று கூறி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார். சமர்ப்பித் பிரேரணா தி भारत माता के महान सपूत मरणोपरांत परमवीर चक्र से सम्मानित शहीद अरुण क्षेत्रपाल के नाम पर इस परेड ग्राउंड का नाम रखा गया है। इस नामकरण के मूल में नेशनल डिफेंस एकेडमी की वो आदर्शवादी सोच है जो मातृभूमि के लिए सब कुछ निछावर कर देने के लिए प्रेरित करती है। मैं देश प्रेम से ओतप्रोत इस परंपरा को सुदृढ़ बनाने के लिए एनडीए के वर्तमान और पूर्ववर्ती टीम मेंबर्स की सराहना करती हूँ। मुझे बताया गया है कि वर्ष 2022 से एनडीए में महिलाओं का प्रशिक्षण भी शुरू हो चुका है। आज पहली बार एनडीए को की पासिंग आउट परेड में महिला कैडेट्स ने நாட்டில் கடலோர பாதுகாப்பையும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதிலும் கடலோர காவல்படை முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தலைநகர் புதுதில்லியில் இந்திய கடலோர காவல்படையின் 40வது கமாண்டர்கள் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதிலும் கடலோர காவல்படை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் இது மேலும் தொடர வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடலோர காவல்படையை மேம்படுத்த மேற்கொள்ளப்படவுள்ள திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார். இந்த மாநாட்டில் கடலோர காவல்படை மூத்த அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். துபாயில் ஐநாவின் பருவநிலை மாற்றத்திற்கான 28வது செயல்திட்ட கருத்தரங்கு நடைபெறும் வளாகத்தில் இந்தியாவின் அரங்கை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தொடங்கி வைத்தார்.
துபாயில் பருவநிலை மாற்றத்திற்கான 28வது செயல் திட்ட கருத்தரங்கு இன்று முதல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று 2 நாள் பயணமாக துபாய் புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் துபாய் சென்றுள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் மாநாடு நடைபெறும் வளாகத்தில் இந்தியாவின் அரங்கை திறந்து வைத்தார். மாநாட்டின் தலைவரையும் அவர் சந்தித்து பேசினார். வசுதெய்வ குடும்பகம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்திய அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை மாற்ற பிரச்சினையை எதிர்கொள்ளவும் இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாக இந்திய அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடும் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை கனடா தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமரின் 2 நாள் ஐக்கிய அரபு பயணம் தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் கனடா தலையிடுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு அமைவிடம் கொடுப்பதை கனடா அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் இருதரப்பு இராஜாங்க உறவுகளில் கனடா வியன்னா ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் 119 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நிறைவு பெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி சுமார் 64% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள தெலங்கானா மாநிலத்தில் இன்று விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. 5 மணி நிலவரப்படி சுமார் 64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் களத்தில் மொத்தம் 2290 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 3,26,00,000 ஆகும். தெலங்கானா மாநிலம் சித்திபேட் பகுதியில் அமைந்துள்ள சிந்தமடகா வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வாக்களித்தார். தெலுங்கு திரையுலகை சார்ந்த நடிகர் சிரஞ்சீவி, வெங்கடேஷ், நாக சைத்தன்யா உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். இன்றைய தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மன அழுத்தம் உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா? நேரத்தையும் வேலையும் பயனுள்ளதாக மாற்ற முடியவில்லையா? அணுகுங்கள் டெலிமோனாசே 1-44-16. விளையாட்டுத் துறையில் திறமையை வெளிப்படுத்துவது ஒரு நாட்டின் ஆளுமை மற்றும் இளைஞர் சக்தியின் அடையாளமாக திகழ்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வெற்றிகரமான தலைமையில் பாரதம் வளர்ச்சிப் பாதையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் வேகமாக முன்னேறி வருகிறது. சர்வதேச அளவில் பல விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள். हाथ में तिरंगा लेकर के दौड़ता है, सारे हिंदुस्तान में ऊर्जा भर देता है. இந்தியாவின் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு முதன்முறையாக எதிர்காலம் பற்றிய கனவு காணவும் அதனை நனவாக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் போது கிராமப் பகுதிகளில் இருந்தும் சிறிய நகரங்களில் இருந்தும் வரும் இளைஞர்கள் கூட தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விளையாட்டு அரங்கில் வெற்றிகரமாக செயல்பட முடிகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வரும் பிரதமர் மோடி பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அமிர்த காலத்தில் பாரதம் புதிய இலக்குகளோடும் புதிய தீர்மானங்களோடும் வேகமாக முன்னேறி வருகிறது. மேலும் தேசமே பிரதானம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான
மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் மக்கள் மனதில் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை மேலும் வலுப்படுத்த நாம் நமது பங்கை ஆற்றுவோம். நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனம், அறக்கட்டளை, கல்வி நிறுவனம் அல்லது மருத்துவ நிறுவனமாக இருந்தால் ஐடிஆர் 7 மின்னணு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30, 2023 உங்கள் ஐடிஆர் 7 மின்னணு தாக்கல் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.incometax.gov.in என்ற இணையதளத்தை பாருங்கள். வருமான வரி செலுத்தும் ஒவ்வொருவரும் நாட்டை கட்டமைப்பவரே. செய்திகள் தொடர்கின்றன. தெற்கு அந்தமான் கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி வரும் 3ஆம் தேதி புயலாக உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன், காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவடைந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக தெரிவித்தார். இது வருகிற 3ஆம் தேதி புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் வட தமிழ்நாட்டில் 59 இடங்களில் கனமழை பெய்துள்ளதாகவும் 16 இடங்களில் மிக கனமழை பதிவாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4-5 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். 59 places recorded heavy rainfall, 16 places recorded very heavy rainfall. So next to 24 hours, if you see the next to 4 to 5 days, generally moderate rainfall is likely to occur, fairly widespread over the Tamil Nadu and Pondicherry and the Karaikal region. As far as the heavy rainfall pattern is concerned, if you consider that we have a different place, and day to day we are given this. On day one, today, Tiruvallur, Kanchipuram, Chennai and Chengalpattu, the northeast last districts, 1 or 2 places with very heavy rainfall. And the rest of the coastal districts, we are expecting 1 or 2 heavy rainfall. Next to day tomorrow, that is 1st December, we expect some 1 or 2 places heavy rainfall in the coastal districts also. மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து சென்னையில் நேற்று முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகள், முக்கிய சாலைகள், தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகைக்கு வருகை தந்தார். ரிப்பன் மாளிகை வளாகத்தில் இருந்த மாநில பேரிடர் மீட்பு படையினரின் தயார் நிலை குறித்தும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். மழை தொடர்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்த பொதுமக்களுடன் உரையாடி குறைகளை கேட்டறிந்தார். இதேபோல் சென்னை கிண்டி, கத்திப்பாரா, ஜவஹர்லால் நேரு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகளை மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் கேவா வேலு ஆய்வு செய்தார். மழைநீரை வெளியேற்றும் பணியில் போதுமான பணியாளர்கள், மோட்டார் பம்புகள், ஜேசிபி மற்றும் மரம் அறக்கும் இயந்திரங்களை வைத்திருக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். சென்னை தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட விஜயராகவா சாலையில் உள்ள மாம்பலம் கால்வாயில் மழைநீர் தங்குதடையின்றி சீராக செல்வதை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் 2030 எய்ட்ஸ் தொற்று இல்லாத நிலையை உருவாக்குவதை லட்சியமாக கொண்டு செயல்படுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆட்கொல்லி நோயான எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் நாள் உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான உலக எய்ட்ஸ் தினத்தின் கருப்பொருள் சமூகங்களுடன் இணைந்து செயல்பட்டு எய்ட்ஸ் தொற்றினை குறைக்கும் செயலினை முன்னெடுப்போம் என்பதாகும். தமிழகத்தில் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுக்க கருவுற்ற பெண்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. 13.8 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் எய்ட்ஸ் நோயின் தாக்கம் 2003 இருந்த 0.83% ஆனது தற்போது 0.17% ஆக குறைக்கப்பட்டுள்ளது.
2030 ஆண்டுக்குள் தமிழகத்தில் எய்ட்ஸ் நோயை முடிவுக்கு கொண்டுவரும் இலக்கினை அடைய இன்றே லட்சியமாக ஏற்று செயல்படுவோம் என்று எய்ட்ஸ் தின செய்தி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எய்ட்ஸ் தொற்று உள்ளோரும் நம்மில் ஒருவரே என்று கருத்தில் கொண்டு அவர்களை மனித நேயத்துடன் அரவணைத்து ஆதரவு அளிக்குமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் வறுமை ஊழலை ஒழித்து இளைஞர்களுக்கு அரசியலில் வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் என் மண் என் மக்கள் யாத்திரையை கொட்டும் மழையில் தொண்டர்களுடன் அண்ணாமலை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி எப்பொழுது வந்ததோ அப்பொழுதிலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் போனதாகவும் டெல்டாவில் குறுவை சாகுபடி பாதிப்படைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மத்திய அரசின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் இதுவரை விவசாயிகளுக்கு 15 தவணைகளாக 30,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு 100 கிலோ நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தற்போது 2,150 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கோவில் மனைகளில் குடியிருப்போரின் வசிப்பிட உரிமையை பாதுகாக்க வேண்டும், விவசாய தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும், சிறு குறு தொழில் பிரச்சினைகளில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும், மலைப்பகுதி பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்க வேண்டும், விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மக்கள் நல கோரிக்கைகள் மீது போராட்டம் நடத்திய போது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும், விருதுநகர் தேனி மாவட்டங்களை இணைக்க இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு மற்றும் இந்தோ சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷன் ஆகியவற்றின் சார்பில் 21வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்த விழாவில் திரையிட விடுதலை பாகம் 1, மாமன்னன், அயோத்தி, போர்த்தொழில் உள்ளிட்ட 12 படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நிரம்பி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் 4 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக 119 அடி கொள்ளளவு கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 117 அடியை எட்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 2330 கன அடி தண்ணீர் தென்பண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1640 கன அடியாக உள்ளதால் நீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களின் தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் முகல் சாலையில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முகல், பஞ்சல், தோடா, கிஸ்துவார், ரஜோரி, ரியாசி, பூஞ்ச், ரம்பன் மற்றும் கதுவா உள்ளிட்ட பல பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்பட்டதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின்படி தங்களது பிடியில் இருந்த 16 பேரை ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் விடுவித்துள்ளனர். காசா பகுதியில் தற்போது சண்டை நிறுத்தம் நிலவி வரும் சூழலில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கும் வகையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பில் இருந்து பிணை கைதிகளை விடுவித்து வருகின்றனர். நேற்று மேலும் 16 பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்தனர். பதிலுக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து 30 பாலஸ்தீன சிறைவாசிகள் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையே இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் தொடரும் என கூறப்பட்டுள்ளது. ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் தரப்பில் பாலஸ்தீனிய சிறை கைதிகளை விடுவிக்கவும் வசதியாக தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என சமரசம் செய்த கத்தார் நாடு வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களில் புதிய பயனாளிகளை இணைப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான சபத யாத்திரையை அமைச்சர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், மத்திய அரசு திட்டங்களில் புதிதாக பயனாளிகளை இணைப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் கூற்றுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றி செல்வதாக தெரிவித்தார். பாரத் சங்கல்ப யாத்திரை, அதாவது வளர்ந்த பாரதத்தை நோக்கின ஒரு யாத்திரையானது கடந்த நவம்பர் 15ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜார்க்கண்ட்ல தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை மலை கிராமங்களை முடித்துவிட்டு இப்பொழுது நகர்ப்புறங்கள் அல்லது கிராமப்புறங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த யாத்திரை தமிழ்நாடுல இருக்கிற மொத்தம் 12,000 பஞ்சாயத்துகள்லையும் இந்த வாகனம் செல்ல இருக்கிறது. இந்த வாகனத்தில் கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகளினுடைய கிரெடிட் கார்டு அவர்கள் இதில் பதிவு செய்ய முடியும். அதே விவசாயிகளினுடைய கிரெடிட் கார்டோட சேர்த்து பொதுமக்களினுடைய பிரதமரினுடைய ஆயுஷ்மான் கார்டு என்று சொல்லக்கூடிய காப்பீட்டு திட்டத்திற்கான பதிவும் இங்கே செய்யப்படுக. அதே போல் ஆதார் கார்டினுடைய பதிவும் இங்கே செய்யப்படும். அதே போல சுயநிதியினுடைய பதிவும் இங்கே செய்யப்படும். அதே போல தான் நம்மளுடைய விஸ்வகர்மா யோஜனாவுடைய பதிவும் இங்கே செய்யப்படும். அரசாங்கத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளை சென்றடைவதோடு புது பயனாளிகளுக்கு பலனளிக்கும் விதமாக இந்த யாத்திரையானது தமிழ்நாடு முழுவதும் கடந்த 15ஆம் தேதி அன்றை தொடங்கிய இந்த யாத்திரை வருகிற ஜனவரி 26ஆம் தேதி அன்றைக்கு நிறைவு பெற இருக்கிறது. உலகின் தெற்கு பகுதியில் உள்ள 54 நாடுகளில் 76 திட்டங்களை இந்தியாவும் ஐநாவின் வளர்ச்சிக்கான பங்குதாரர் நிதியமும் இணைந்து மேற்கொண்டிருப்பதாக ஐநா பொதுச்சபை தலைவர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் இதுகுறித்து பேசிய ஐநா பொதுச்சபை தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் இந்தியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது ஒரு சிறிய முன்னெடுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இந்தியா தொடர்ந்து ஒரு பன்முக பங்கெடுப்பை வகிப்பதாகவும் புவியியல் ரீதியாக அனைத்து பிராந்தியங்களுக்கும் ஆதரவு தருவதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.